Satyabhama Institute of Science and Technology, Chennai. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள பண்டாரவாடையைச் சேர்ந்தவர் செல்வமணி. 60 வயதான இவரின் கணவர் சீனிவாசன் இறந்துவிட்டார். சீனிவாசனின் இரண்டாவது மனைவியான செல்வமணி அந்த பகுதியில் குறி சொல்லுதல், மாந்திரீகம் செய்தல் என சாமியாராக இருந்து வந்திருக்கிறார். சீனிவாசனின் முதல் மனைவியான சுந்தரவள்ளியின் மகள் கீதா. இவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். கீதாவின் மகளான அம்மு என்கிற ஜெயலட்சுமி தன்னுடைய கணவர் ரமேஷுடன் வீரசிங்கம்பேட்டையில் வசித்து வந்திருக்கிறார். இவர்களுக்கு 2.5 வயதில் மித்ரன் என்ற மகன் இருக்கிறார். ஜெயலட்சுமி அவ்வப்போது பண்டாரவாடைக்கு சென்று தன்னுடைய பாட்டி செல்வமணிக்கு உதவி செய்வது வழக்கம். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பண்டாரவாடையில் பூட்டிய வீட்டுக்குள் பெரிய அண்டா குவளையில் செல்வமணி சடலமாக மீட்கப்பட்டார். போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். செல்வமணியின் வீட்டுக்கு கடைசியாக வந்தது யார், செல்போனில் பேசியது யார், அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். இதில் செல்வமணியின் பேத்தி ஜெயலட்சுமி தன் பாட்டி செல்வமணியை கொலை செய்து பெரிய அண்டா குவளையில் அமுக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஜெயலட்சுமியை போலீசார் கைது செய்தனர். ஜெயலட்சுமி நிறைய ஆண் நண்பர்களுடன் பழகி வந்திருக்கிறார். இதை அவரின் கணவர் ரமேஷ் கண்டித்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து கடந்த 23ஆம் தேதி தன்னுடைய மகனுடன் பாட்டி செல்வமணி வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அவரும் நீ ஏன் பல ஆண்களிடம் பேசுகிறாய் என திட்டியிருக்கிறார். அத்துடன் நம்ம வீட்டில் எல்லோர்கிட்டையும் இதை கூறி கண்டிக்க சொல்லப் போகிறேன் என கூறியிருக்கிறார். அந்த கோபத்தில் இருந்த ஜெயலட்சுமி அடுத்த நாள் காலை வீட்டுக்குள் இருந்த செல்வமணியின் கால்களை வாரிவிட்டிருக்கிறார். இதில் கீழே விழுந்த செல்வமணிக்கு தலையில் பலத்த அடிபட்டு இரத்தம் கொட்டியிருக்கிறது. இதையடுத்து தன் புடவையால் கழுத்தை நெரித்து செல்வமணியை கொலை செய்திருக்கிறார். பின்னர் பெரிய அண்டா குவளையில் செல்வமணியின் உடலை அமுக்கி அதன் மேல் மூடியை போட்டு மூடிவிட்டு தன் கணவர் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.